வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் மனித குடைகள் ராம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, ஒரு வருஷத்தில் வந்து ஒரு குறிப்பிட்ட நாட்கள் வந்து உண்ணா நோன்பு இருக்கணும் அப்படிங்கிறது முன்னோர்கள் எழுதி வச்ச விஷயம். அதை தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம் நிறைய பேர். இப்போ அந்த விஷயத்தில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு திருச்செந்தூர் பாத யாத்திரை வந்து நம்ம ஊர்லேருந்து நிறைய பேர் பயணம் செய்கிறாங்க வருஷ வருஷம். நம்ம ஊர்லேருந்து பார்த்திங்கன்னா 140 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குது திருச்செந்தூருக்கு. சிவகாசி பக்கத்தில் உள்ள ஈஞ்சார் கிராமத்துலேருந்து, ஈஞ்சார் நடுப்பட்டிங்கிற கிராமத்துலேருந்து நம்ம ஊர்லேருந்து ஒரு 40 பேராக ஒரு 5 செட்டு இருக்காங்க. அவங்க எல்லாமே இந்த பயணம் மேற்கொள்வாங்க. வரும்போது நிறைய சமையல் பொருட்கள் எல்லாமே எடுத்துகிட்டு வந்துட்டு அதை வந்து ஒரு வேனில் கொண்டு வந்துட்டு நடைப்பயணம் மேற்கொண்டு ஏதாவது ஒரு ஆலமரத்தடியிலையோ அதுலேயோ வந்து இலைப்பாடுறதுக்கு அங்கே வந்து சமைச்சு சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே பயணம் மேற்கொள்வாங்க. இந்த பயணங்கள் மேற்கொள்ளதுனாலேயே நம்மளோட உடல்நிலை மேம்படும். உண்ணா நோன்பு இருக்கிறதுனால உடல் வந்து ஆரோக்கியமாக இருக்கும் அப்படிங்கிற காரணத்துக்காக இந்த உடம்பே கோயிலுங்கிற செக்மெண்ட்டில் இந்த வெளியிடுறோம். இது வந்து எல்லாருமே, எல்லா மதத்தை சேர்ந்தவங்களும் இதை ஃபாலோ பண்ணுவாங்க. ஏன்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா முஸ்லீமாக இருந்தாங்கன்னா அவங்க வந்து ரம்ஜான் இது போன்றதுக்கு விரதம் இருப்பாங்க. நம்ம பார்த்திங்கன்னா மார்கழி கார்த்திகையில் ஐயப்பன் முருகனுக்கு இந்த மாதிரி வேண்டுதல் நிறைவேற்றதுக்காண்டி நம்ம வந்து நடைப்பயணம் மேற்கொள்வோம். இதை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு முன்னோர்கள் சொல்லியிருந்தாங்க. அதை வந்து இப்போ வரைக்கும் கடைபிடிச்சிட்டு வரோம். அதை பற்றின வீடியோக்கள் தான் இப்போ நம்ம தொடர்ந்து வெளியிடுறோம். இந்த பயணம் எதுக்காக அப்படின்னா, வந்து மன அமைதிக்காகவும் நிம்மதிக்காகவும் உடல் ஆரோக்கியத்துக்காகவும் இந்த பயணங்கள் முன்னோர்கள் எழுதி வச்சு செஞ்ச விஷயங்களை நம்ம இப்போ தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுறோம். எதுக்காக ஃபாலோ பண்ணுறோங்கிற விஷயங்கள் நமக்கு தெரியாமல் இருக்கிறதுனால இதை வந்து தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத வந்து முன்னோர்கள் வந்து வரமுறைப்படுத்தி கொண்டு வந்த விஷயங்களை வந்து இதுக்காக தான் செய்கிறோம் அப்படிங்கிறத தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்ம பயிர்றோம். வாங்க பார்க்கலாம். வணக்கம் நண்பர்களே, மனித குடைகள் ராம். நம்ம நடுவுப்பட்டிலேருந்து திருச்செந்தூர் நோக்கி வருஷம் வருஷம் வந்து ஒரு 40 பேர் 50 பேர் கொண்ட குழு வந்து 140 கிலோமீட்டர் நடந்து வராங்க நடைப்பயணம். இது முன்ன காலத்தில் செஞ்ச நடைமுறை தான். முன்ன காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மரத்துலேருந்து கொஞ்சம் தூரம் நடப்பாங்க. கொஞ்சம் தூரத்தில் ஒரு மரம் இருக்கும், அந்த இடத்துல இலப்பாரி சாப்பிடுவாங்க. அவங்களா குழுக்களாக சமைச்சு சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து நடப்பயணம் செய்வாங்க. பாத யாத்திரை மாதிரி செஞ்சாங்க. அதைத்தான் நம்ம ஊர்க்காரங்க வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. அந்த குழு பேர் தான் இப்போ நாங்கள் எடுத்துகிட்ருக்குறோம். திருச்செந்தூர் செந்திலாண்டவர் பாத யாத்திரை குழு நடுவுப்பட்டி. அந்த குழு வாகனம் இது தான். இந்த வாகனத்தில் தான் நம்ம சமையல் பொருட்கள் எல்லாமே கொண்டு வருவோம். ஒரு 40 பேர் இருக்காங்கன்னா அந்த வழிநெடுகளும் நம்ம வந்து இந்த வண்டியில் சாமான் ஏற்றிட்டு வந்துட்டு ஏதாவது ஒரு ஆலமரத்தடியிலே ஏதோ ஒரு இடத்துல வந்து சமைச்சு சாப்பிடுவோம். சமைச்சு சாப்பிட்டு ஓய்வு எடுத்துகிட்டு, நடந்து வந்த களைப்பு தெரியாமல் இருக்க ஓய்வு எடுத்துகிட்டு, முன்ன காலத்தில் முன்னோர்கள் செஞ்ச நடைமுறை தான், அதை இப்போ ஃபாலோ பண்ணுறோம். ஓய்வு எடுத்துகிட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்புவோம். இதுதான் நம்ம ஊர்க்காரங்க. இதுதான் இந்த அவர் தான் வண்டி டிரைவர் ராமர். அவங்க எல்லாம் கொலீக்ஸ், இவங்கெல்லாம் வேலை பார்க்குறவங்க, இவங்கெல்லாம் வர்றவங்க. 140 கிலோமீட்டர் இப்போ நம்ம கடந்தது வந்து 130 கிலோமீட்டர் கடந்து வந்துட்டாங்க. இவர் வந்து வாட்டர் சப்ளை மாப்பிள வீரசிங்கம். இவர் தான் எங்கள் தாத்தா, பால் தாத்தா. இவர் வந்து 130 கிலோமீட்டர் சைக்கிளே கடந்து வந்திருக்காரு. சைக்கிள்லேருந்து வரும்போது அங்கே கொஞ்சம் தண்ணி தவிக்கிறவங்களுக்கு தண்ணி பாக்கெட் சப்ளை ஏதெல்லாம் கொடுப்பார். இந்த ஆலமரத்தடி வந்து ஆறுமுகநேரி பக்கத்தில் இருக்குது. இந்த ஆலமரத்தடியில் ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயில் அடியில் தான் ஓய்வு எடுக்கிறாங்க. இதே போல் நம்ம ஊரில் வந்து ஒரு 5 குரூப் இருக்காங்க. அதில் 40 பேராக 200 பேர்கிட்ட வருஷ வருஷம் வந்து திருச்செந்தூர் பாத யாத்திரை செய்வாங்க. இந்த நடைமுறையை ஃபாலோ பண்ணுறதுனால உடல் ஆரோக்கியம், மன கட்டுப்பாடு எல்லாம் இருக்கும். ஏன்னா விரதம் இருப்பாங்க, 21 விரதம் இருப்பாங்க, இல்லை 28 விரதம் இருப்பாங்க. இதனால் மன கட்டுப்பாடு இருக்கும், உடல்நிலை மேம்படும். தேவையற்ற கொழுப்புகள் இருந்தால் கரைக்கிறதுக்கு அந்த உண்ணா நோன்புங்கிற விரதங்கிறது நமக்கு உதவியாக இருக்கும். இந்த வீடியோ நான் எதுக்காண்டி போடுறேன்னா, அனைத்து மனிதர்களும் வந்து ஏதோ ஒரு மதத்தில் இருப்போம். எந்த மதத்தில் இருந்தாலும் உண்ணா நோன்புங்கிறது அவசியம் உடல்நலத்துக்கு. அதனால் வந்து அந்த இடங்களை வந்து நம்ம பயன்படுத்திக்கணும். இப்போ கார்த்திகை மார்கழியில் வந்து ஐயப்பனுக்கு கார்த்திகை மாதம் போடுவாங்க. மார்கழியில் முருகனுக்கு, திருச்செந்தூர் முருகன், பழனி இந்த மாதிரி போடுவாங்க. ஒவ்வொரு மனுஷனும் வந்து ஒவ்வொரு வருஷத்துலேயும் இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட நாட்கள் வந்து விரதம் இருந்து நம்ம உடம்பு உடல்நிலையை மேம்படுத்திக்கிடணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வெளியிடுறோம். அதுபோக இதான் அங்கே சமைக்கிற இடம். சமைக்கிறது வந்து இந்த
இவங்கெல்லாம் என் சித்தப்பா மாமா மாருங்க. இது சமைக்கிறதுக்கு ரெண்டு சமையல்காரங்க கூட்டிருப்போம். அவங்க வந்து கேஸ் எடுப்பு எல்லாமே கொண்டு வர்றதுனால அதிலே சமைச்சு இந்த இடங்களில் பரிமாறி சாப்பிட்டுட்டு இழப்பாருவோம். இதில் வந்து வசதி படைத்தவங்க அப்படி இப்படின்லாம் எல்லாமே வேறுபாடு இல்லாமல் கலந்து இருப்போம். எல்லாமே இந்த வீடியோவில் நான் வந்து இந்து மதத்தை குறிப்பிடுறேன்னு நினைக்க வேண்டாம். எல்லா மதத்தை சேர்ந்த மனுஷங்களுக்கும் கண்டிப்பாக அந்த உண்ணா நோம்புங்கிறது அவசியம். அப்படின் தான் உடல்நிலை வந்து மேம்படும் அப்படின்னு முன்னோர்கள்னு சொல்கிறாங்க, சித்தர்கள் மதம்னு சொல்கிறாங்க. இப்போ நானுமே பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்தில் 21 நாள் வந்து விரதம் இருந்து அதில் உண்ணா நோம்பு இருப்பேன். அதனாலேயே உடம்பு எனக்கு கட்டுக்கோப்பாக வைக்கிறதுக்கு ஒரு படிநிலையாக இது இருக்குது. கண்டிப்பாக எல்லாருமே இதை ஃபாலோ பண்ணலாம். நிறைய பனை மரங்களாக இருக்கும் இந்த சைடு. இதில் பனம் கருப்பட்டி, அதான் உடன்குடி ஃபேமஸ் கருப்பட்டியெல்லாம் கிடைக்கும். அப்புறம் பனங்கிழங்கு, சுகர் அந்த மாதிரி இதுக்கு மருந்தாக இருக்கிற பனங்கிழங்கு இங்கே கிடைக்கும். அதுதான் ஃபேமஸ் இந்த சைடு, திருச்செந்தூர் சைடு. கத்தாழை மரம் இந்த சைடு நிறையா இருக்கும். திருச்செந்தூர் சைடு பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.